ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு சாக்லேட் கேக் பார்க்க போகிறோம். குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓவன் இல்லாமல் நம்ம குக்கர்லேயே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டார்க் சாக்லேட் எடுத்துருக்கோம். இதை நல்லா தண்ணியில் வச்சோன்னா மெல்ட் ஆகிடும். இந்த டார்க் சாக்லேட் சாஸை தான் நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு, சாக்லேட் சாஸ். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் விருப்பம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை கரைய வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். பட்டையை நல்லா பொடிச்சு அந்த பட்டை பவுடர் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதெல்லாம் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட கோகோ பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் கேக்குக்கு இந்த கோகோ பவுடர் ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதில் வடிகட்டின வெள்ளத்தண்ணியை விட்டுக்கிறேன். இப்போ நான் தயிர் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சம் விட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் டார்க் சாக்லேட் சாஸை ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த அந்த மிக்சிங்கை சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு ரெடி பண்ணிக்கலாம் மாவு. இந்த பேட்டர் தான் வந்து கேக் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கணும். ரொம்பவும் கலக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக கலந்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்ணெய் தடவிய பாத்திரத்தில் இந்த கேக் பேட்டரை விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி அடியில் தட்டி வைக்கலாம், ஏன்னா ஏர் பபிள் விழாமல் இருக்கும். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கேஸ்கெட்டும் போடக்கூடாது, பிசிலும் போடக்கூடாது. தட்டை தலைகீழாக போட்டு வச்சுருக்கேன் ஸ்டாண்டு மாதிரி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதை உள்ளே வச்சு குக்கரை மூடிடலாம். சிம்மிலே வச்சுக்கலாம். ஒரு 55 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் உருகின வெண்ணெய் எடுத்துக்கலாம். இதோட நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இதில் நான் இந்த டார்க் சாக்லேட் சாஸை விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு டார்க் சாக்லேட் சாஸ் விட்டுக்கலாம். இதோட
கொஞ்சமா நான் பால் சேர்த்துக்கறேன் இந்த சாக்லேட் சாஸ் கேக் ரெடி ஆனவுனே அது மேல தடவணும் அதுக்காக இத நல்லா mix பண்ணனும் सपोज நம்மளால mix பண்ண முடியலனா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல இத நல்லா அடிச்சி எடுத்துட்டு வந்தலாம் அப்ப ஈவனா mix ஆயிருக்கும் நமக்கு இப்ப சாக்லேட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இத தனியா எடுத்து வெச்சிரலாம் இப்ப நம்ம குக்கர்ல கேக் ரெடி ஆயிருக்கான்னு பார்க்கலாம் 55 நிமிஷம் கழிச்சு இப்ப நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன் வெந்திருக்கான் பார்க்கிறதுக்கு டூத் பிக் விட்டு பார்க்கணும் ஒட்டாம வந்ததுனா கேக் தயார் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்ல சூடு ஆறட்டும் இது மேல ரெடி பண்ணி வெச்சிருந்த அந்த சாக்லேட் சாஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிரலாம் சூடு ஆறன பிறகு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்பதான் ஈஸியா அதுல ஒட்டும் இத நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 மணி நேரம் வெச்சிரலாம் இப்போ 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கும்போது நமக்கு கேக் ரெடி ஆயிருக்கும் இத இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வெச்சுக்கலாம் சாக்லேட் கேக் தயார் ஆயிடுச்சு சாஃப்ட்டான சாக்லேட் கேக் குக்கர்ல ஓவன் இல்லாம ஈஸியா பண்ணிரலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லிவ் வித் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை